இரண்டாயிரத்தி பதினேழு முதல் 2021 ஆண்டுகளுக்கான தமிழக ஒலிம்பிக் சங்க தலைவராக N.Ramachandran தெரிவாகியுள்ளார். இவருடன் துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இதற்கான பதவியேற்பு விழா சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு பின்னர் பேட்டியளித்த தமிழக ஒலிம்பிக் சங்க தலைவர் N.Ramachandran, மாநில விளையாட்டுக் குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டு வீரர்களின் வெற்றிக்கு உதவ உள்ளதாக தெரிவித்தார். மேலும் 16 ஆண்டு காலமாக தமிழக ஒலிம்பிக் சங்க தலைவராக சிறப்பாக செயல்பட்டு வந்த சிவந்தி ஆதித்தனாரன் அவர்களின் வழியை பின்பற்றி செயல்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக அவர் சிவந்தி ஆதித்யன் நடத்தியிருக்கார். அந்த 16 வருஷம் அவர் நடத்தின போது ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நடத்தினார். எனக்கு அதான் முதல் குறிக்கோளாக இருக்கும். ப்ராப்ளம் இல்லாமல் இந்த அசோசியேஷனை நடத்தணும். அவர் 16 வருஷமாக ரொம்ப திறமையாக நடத்தியிருக்கார். அதை பண்பற்றணும்னு நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு ஸ்டேட் அசோசியேஷனையும் கூப்பிட்டு வச்சு அவங்களோட பேசி அவங்களுக்கு யாரெல்லாம் அத்லீட்ஸ் இருக்காங்க, அந்த அத்லீட்ஸ் எப்படி நான் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு ஸ்பான்சர்ஷிப்ஸ் கிடைக்கிறதுனா ஸ்பான்சர்ஷிப்ஸ் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து எப்படி முன்னுக்கு எடுத்துன்னு வருது அவங்கள அப்படிங்கிறத ஆராயணும். அதுக்கு அவங்களோட முதல்ல உட்காந்து பேச